ஹாய், இன்றைக்கி எனக்கும் பாப்பாவுக்கும் லீவுன்றனால சரி எங்கேயாவது வெளியே கிளம்பலான்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தோம். ஸோ அப்போ தான் ரொம்ப நாள் அப்பா ஒரு லேண்ட் சேல் பண்ணோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஹஸ்பண்டும் அதை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி வாங்க எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சிறுகனூர் ஏரியா, பெரம்பலூர் ஹைவேஸ் ரோட்டில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் சத்திரம் போய் அங்கேருந்து காவேரி பாலம் வழியாக போனோம். ஸோ இங்கே நிற்கிற பஸ்ஸஸ் எல்லாமே அந்த ரோட்டுக்கு போகிற பஸ்ஸஸ் தான். ஸோ ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் இந்த பஸ் எல்லாமே அங்கே போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்படி பஸ்ஸில் போகிறது என்னென்னு கேட்டுட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரியில் சுத்தமாக தண்ணியே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் போயிட்டு வந்தது. இதை பார்க்கவுமே எங்களுக்கு பெங்களூர் ஞாபகம் தான் வந்தது. பெங்களூரில் இப்போ ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தார். ஒரு கேன் வாட்டர் 10 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 200, 50, 100 ருபீஸ்க்கு வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாஸ்டர் கார் போயிட்டு வந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்டை இந்த கார்லாம் இப்போ பார்க்கவே ரொம்ப அபூர்வமாக இருக்குன்னு. அதெல்லாம் ரொம்ப நல்ல காரு, இப்போல்லாம் அந்த மாதிரி கிடைக்கிறதே கஷ்டம், அவ்வளோ ஸ்ட்ராங்கான காரன்னு அதை பற்றி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்மளுடைய இடத்துக்கு வந்தாச்சு, கிரசன்ட் நகர். ஸோ அந்த அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 50 ஃப்ளாட்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே வந்துட்டு அந்த ஃப்ளாட்டோட நம்பர் போட்டு கல் ஊனியிருந்தாங்க. ஆனால் நிறைய கல் பார்த்திங்கன்னா எடுத்து கீழே விழுந்து வச்சு நான் அப்புறம் ஏன்னு கேட்டுட்டு வந்தப்போ இந்த மாடெல்லாம் மேய்க்க வரங்க அதில் கட்டி அதை அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் பார்த்திங்கன்னா ராணி கம்பெனியோடது. ஸோ ராணி கம்பெனிக்கு ரொம்ப நியரஸ்ட் லேண்டு தான் இது. ஸோ நம்மளோடது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு உள்ளதாக இருந்துச்சு. ஸோ அதான் போய் பார்த்துட்டு வந்தோம். செம வெயில், சரி இருந்தாலும் வந்துட்டோமேனு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு. ஸோ அங்கே இருக்க பில்டிங் தான் பார்த்திங்கன்னா ராணி கம்பெனியோடது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த மேம் காலேஜு அதெல்லாம் தாண்டி வரும். சிறுகனூர் பிரம்மா கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்துடும். அங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வருது. ஸோ லேண்டெல்லாம் பார்த்து பேசிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி வரும்போது என்னென்னலாம் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். வரிசையாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மேம் காலேஜு, நிறைய காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இடம் வாங்கணுன்ற பிளான் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வீடு கட்டுற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடம் வாங்கலாம். நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அந்த பிளேஸ்லாம். ஸோ லேண்ட் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வர வழி ஃபுல்லாகவே என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே தான் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனோட மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருந்தார். அதுவுமே பார்த்திங்கன்னா செம பெருசாக இருந்துச்சு. ஏதோ அப்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான். ஸோ நியர் வந்துட்டு டோல்கேட் கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இடத்தெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு.